அஸ்லாம் வலிகம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஸ்ட்ரீட் ஃபுட் ரெசிபி பானிபூரி எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா ஒரு சின்ன லெமன் சைஸ் புளியை கரைச்சிட்டு அதில் அஞ்சு பேர்ச்சம்பளம் கால் கப் வெல்லம் ஒரு ஸ்பூன் மிளகா தூள் கலந்துட்டு அடுப்பில் ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் வேக வச்சுக்கலாம் அந்த மசாலாவோட பச்சை வசனம் போனதுக்கப்புறம் அந்த பேர்ச்சம்பழலாம் நல்லா வெந்து வந்தோடனே இதை ஆற வச்சு ஒரு மிக்சி ஜாரில் மாற்றி இந்த பேஸ்ட்டாக நல்லா மையாக அரைச்சி எடுத்துடலாம் இப்போ நம்மளோட புளி பேஸ்ட் ரெடி ஆயிடுச்சு இப்போ அந்த புதினா தண்ணி ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு கால் கப் புதினா காக் கப் கொத்தமல்லி ஒரு சின்ன துண்டி இஞ்சி ஒரு பச்சை மிளகாய் அரை ஸ்பூன் மிளகுத்தூள் ஒரு ஸ்பூன் சீரகத்தூள் ஒரு ஸ்பூன் உப்பு ஹாஃப் லெமன் கொஞ்சம் தண்ணி கலந்து நல்லா மையாக அரைச்சி வடிகட்டிக்கலாம் இந்த மாதிரி மையாக அரைச்சி அதை வடிகட்டினதுக்கப்புறம் அதில் நமக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி கலந்துட்டு அதில் ஒரு அரை ஸ்பூன் சாட் மசாலாவும் கலந்து வச்சிட்டேன் இப்போ நம்மளோட புதினா தண்ணியும் ரெடி ஆயிடுச்சு இப்போ பூரிக்குள்ளே வைக்கக்கூடிய உருளைக்கிழங்கு ஸ்டஃப் ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு நீங்கள் மூணு உருளைக்கெழங்கு வேக வச்சு தோல் உரித்து மசிச்சு வச்சுருக்கேன் அதில் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் சீரகத்தூள் அரை ஸ்பூன் சாட் மசாலா ஒரு ஸ்பூன் உப்பு இதெல்லாம் கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் இதில் வேணும்னா நீங்கள் வெங்காயம் கொத்தமல்லி எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் இப்போது உருளைக்கிழங்கு ஸ்டஃப்பும் ரெடி ஆயிடுச்சு ஃபைனலாக நம்ம பூரி மட்டும் பொறிச்சு எடுத்துக்கலாம் இந்த ரெடிமேட் பூரி கடையிலே விற்கிது இதை நம்ம ஜஸ்ட்டு ஆயிலில் மட்டும் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம் இந்த பூரியை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொறிச்சி எடுங்க ஒரு அஞ்சஞ்சாக போட்டு எடுங்க அப்போ கறியாமல் நல்லா உப்பிக்கிட்டு கடையில் வாங்குகிற பூரி மாதிரியே வரும் இந்த மாதிரி பொறிச்சு எடுத்துடலாம் இப்போ நம்மக்கிட்ட பூரி பேஸ்ட்டு புளி பேஸ்ட்டு புதினா தண்ணி உருளைக்கெழங்கு ஸ்டஃப் எல்லாமே ரெடியாக இருக்குது இந்த மாதிரி நீங்கள் வீட்டில் ஹெல்த்தியாக செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுங்க கடையை விட இன்னும் சூப்பராக இருக்கும் இப்போ ஒரு பூரியை எடுத்து அதில் நடுவில் கொஞ்சம் உடச்சி விட்டுட்டு கொஞ்சம் உருளைக்கெழங்கு கொஞ்சோன்னு புளி பேஸ்ட்டு கொஞ்சம் புதினா தண்ணி வெங்காயம் போட்டு சாப்பிட்டு பாருங்கள் உண்மையிலே ரொம்ப சூப்பராக இருக்கும் கடையை விட ரொம்பவே சூப்பராகவும் இருக்கும் ஹெல்தியாகவும் இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் யாரும் ட்ரை பண்ணலனா ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்